நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வாரம் வாரம் வந்து கொரியா வெக்காபுலரின்னு சொல்லக்கூடிய கொரிய சொல் அகராதிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். ஏன்னா சொல் அகராதிகள் வெக்காபுலரி அப்படின்றது வந்து ஒரு மொழியை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மொழியை வந்து மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்காகவும் வந்து சொல் அகராதின்னு சொல்லக்கூடிய வெக்காபுலரியை வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும். இது வந்து நான் ஒரேடியாக நிறையா சொல்லிக் கொடுக்குறத விட வாரம் வந்து உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப ஒரு 5 புது விதமான ஒரு சொற்களை வந்து பார்க்கலாம் அப்படின்றது வந்து தான். போன வாரம் 5 சொற்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஒரு 5 சொற்களை பற்றி பார்க்கலாம். அந்த சொற்கள் எவ்வாறு வருது, அந்த சொற்கள் உண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து லைப்ரரி, தோ சோ குவான், தோ சோ குவான், தோ சோ குவான் குவான். இந்த குவான் சொல்லக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த குவான் சொல்லக்கூடிய இந்த எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்தை குடிக்கக்கூடிய ஒரு எழுத்து. அதாவது குவான் அப்படின்னா வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோசோ குவான், கொங்குவான், பாங்மல் குவான், நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த குவான் சொல்லக்கூடியது வந்து ஒரு இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு சொல். இந்த குவான் எந்த இடத்துல வந்தாலும் ஒரு இடம் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. தோசோ குவான் அப்படின்னா வந்து நூலகம், லைப்ரரி சரிங்களா. லைப்ரரி அப்படின்னா அந்த நூலகம் சரிங்களா, நூலகம் புக்கு இருக்கக்கூடிய இடங்கள். கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரிய மக்கள் வந்து நிறையா வந்து படிப்பு நிறைய படிக்கிறவங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு ஹாபின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அதிகமாக வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து கொரிய மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து தொலைதூரத்தில் வந்து பயணப்படுறதாகட்டும், ஒரு ட்ரெயினில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் போகிறப்போ அவங்க வந்து ஒரு புத்தகத்தை வந்து அவங்க படிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு புத்தகம் முழுசாக படிக்கிறதுக்கு அவங்க அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் புக்கு படிச்சுட்டே வருவாங்க. அப்போ வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க, ஒரு இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல முடித்தாங்களோ மறுபடியும் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணி படிச்சுட்ருப்பாங்க. இது வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது வயசு கம்மியான இதிலிருந்து வயசு அதிகமான மக்கள் வரைக்குமே வந்து அதிகமாக வந்து புத்தகம் வாசிப்பு உள்ள புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து கொரிய மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நேரடியாக நான் பார்த்துருக்கேன். ஸோ தோசோவான் வந்து லைப்ரரின்னு சொல்லக்கூடிய நூலகம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள். ஏன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி அதுக்கு உண்டான சிறு ஒரு வரலாறு மாதிரி கொரிய மக்களுக்குண்டான ஒரு தொடர்பு என்ன அந்த வார்த்தைக்கும் அதுக்கும் அப்படின்றத பற்றி தான் போன வாரமும் சொல்லிகிட்ருக்கேன், இந்த வாரமும் சொல்கிறேன். ஸோ தோசோகுவான், தோசோகுவான் அப்படின்னா நூலகம் ஆர் லைப்ரரின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்முல்குவான், பாக்முல்குவான், பாக்முல்குவான் அப்படின்னா வந்து மியூசியம் சொல்லக்கூடிய மியூசியம், மியூசியம், மியூசியம் சொல்லக்கூடிய வார்த்தை. மியூசியம்னால் வந்து தமிழில் என்ன சொல்கிறதுன்னா அருங்காட்சியகம் சொல்லும் இல்லையா, அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லும் இல்லையா, அருங்காட்சியகம் நினைக்கிறேன் கரெக்டான வார்த்தை. ஸோ அருங்காட்சியகம் அப்படின்னா வந்து பாக்முல்குவான், பாக்முல்குவான் அப்படின்னா வந்து மியூசியம், பாக்முல்குவான். குவான் சொல்லக்கூடியது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. குவான் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னா ஒரு இடம், குவான் அப்படின்றது வந்து ஒரு இடம், ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. தோசோ குவான், பக்முல்குவான், பக்முல்குவான். அந்த மியூசியம் அப்படின்றது வந்து கொரிய மக்களுக்கு வந்து தமிழ் மொழி போல ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரலாறு இல்லாவிட்டாலும் ஒரு 500 ஆண்டு காலமாக அந்த மாதிரி உண்டான வரலாறுகள் சம்பந்தமான நிறைய அருங்காட்சியகம், நிறைய மியூசியம் வந்து இருக்குது. அவங்க தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அது நார்த் கொரியா, தென்கொரியா, வடகொரியாவுக்கு நடையில் இருந்த போராட்டங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள். அதேமாதிரி கொரியாவை வந்து நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து மக்கள் வந்து நம்மளை ஆட்சி பண்ண மாதிரி கொரிய மக்களை வந்து ஜாப்பனீஸ் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எந்த அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணாங்க, எந்த அளவுக்கு இவங்களை கொடுமைப்படுத்தினாங்க, எந்த மாதிரி இவங்க எதிர்த்து போராடினாங்க அப்படின்ற விஷயங்கள் உண்டான அந்த ஒரு மியூசியம் ஆகட்டும், நிறையா வந்து இந்த மாதிரி அருங்காட்சியகங்களை மேம்படுத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக அனைத்து வசதிகளையும் வந்து கொரிய அரசாங்கம் செய்து வருது. அதேமாதிரி வந்து சியோல் சுற்றிலும் அதேமாதிரி வெவ்வேறு இடத்துலையும் வந்து
அருங்காட்சியகத்துக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. அதேமாரி வந்து குழந்தைகளாகட்டும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வருஷத்தில் ஒரு ஒரு முறை வந்து கூட்டு போய் காமிக்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைகளிலிருந்து, அதாவது நம்ம ஊரில் வந்து எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுமே, அந்த ஸ்டேஜிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த உண்டான வரலாறு, அந்த ஒரு அருங்காட்சியகம், அனைத்து அருங்காட்சியகங்களும் சொல்கிறேன், அதாவது வரலாறு, மற்ற விஷயங்கள், இராணுவ அருங்காட்சியகம், போர் அருங்காட்சியகம், அந்த மாதிரி நிறையா இருக்குது, வார் மெமரியல்னு சொல்லக்கூடியது, எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் அவங்களோட விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டிவிட்டுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்றையும் அவங்களோட வரலாறையும் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு விஷயங்கள். பாக் முல்குவான் அப்படின்னா வந்து மியூசியம் அருங்காட்சியகம். அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்குவான் தான் ஒன்றும் இல்லை, பார்க்கு, நார்மலாக இருக்கக்கூடிய பூங்கா, பார்க்குன்னு சொல்லக்கூடிய பூங்கா, பூங்கா வந்து கொங்குவான் சொன்னால் இடம் இல்லையா, கொங்குவான் அப்படின்னா வந்து பார்க், நார்மலாக இருக்கக்கூடிய பூங்காக்கள். அந்த கொரிய மக்கள் வந்து பூங்கா பார்க் போகிறது அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட அவங்க வெளியில் போயிட்டு பார்க்கில் வந்து ஒரு பாய் மாதிரி விரித்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அவங்க வந்து உட்காந்து விளாடுவாங்க. இல்லைனா வந்து அப்பா அம்மா உட்காந்துட்டு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்களை விளாட வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இயற்கையை நேசிக்கிற மாதிரி வார வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அவங்க வந்து எல்லாருமே வீட்டில் இல்லாமல் வெளியில் போய் சமைச்சு எடுத்துகிட்டு போயோ இல்லை அங்கே வந்து உணவு வாங்கிட்டோ அதுமாரி உட்காந்து எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகட்டும், அவங்க குழந்தை கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா எப்பயுமே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்கு, ஐபேடு, இதெல்லாமே மறந்துட்டு அவங்கள வந்து ஓட வச்சு, அவங்கள விளையாட வச்சு, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் கொரிய மக்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க. பார்க்குன்னு சொல்லக்கூடிய பூங்கா இருக்கக்கூடிய நிறையா இடத்துல பூங்காக்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் அவங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கொங்குவான் அப்படின்னா வந்து பூங்கா, கொங்குவாங் அப்படின்னா பூங்கா. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்குவான். அப்போ வந்து மிசில்குவான் அப்படின்னா வந்து கலை மியூசியம், ஆர்ட் மியூசியம். மிசில் அப்படின்னா வந்து என்னென்னா ஆர்ட்னு அர்த்தம், ஆர்ட் இங்கிலீஷில் வந்து ஆர்ட், குவான்னா இடம், சரிங்களா. மிசில் குவான்னா வந்து ஆர்ட் மியூசியம் இல்லைன்னா கலை மியூசியம், கலை அருங்காட்சியகம், கலை அருங்காட்சியகம் வந்து மிசில் குவான். எப்படி இருந்ததுன்னா மிசுல் குவான், குவான்னா இடம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மிசுல் குவான் அப்படின்னா வந்து மிசுல்னா ஆர்ட்னு சொல்லக்கூடிய வந்து டிராயிங் ஆகட்டும், இல்லைன்னா இன்னொன்று இருக்குது மிசுல்வான்னா அந்த டிராயிங் ஆர்ட் இல்லையா, நடிக்கிறவங்க இருக்குங்களா, ஒரு ஆர்ட்டாக ஒரு கலையாக இருக்கிற கலை இலக்கியம் எல்லாம் இல்லை, அந்த கலைன்றது வந்து நடிப்பாக இருக்கலாம், எந்த ஒரு இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இசையை கற்றுக்கிறதாகட்டும், ஒரு இது பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே மொத்தமாக சேர்த்து அவங்க மிசில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணிய கலையாகட்டும் அது எல்லாமே சேர்த்து வரும் இல்லையா, நம்ம ஊரில் சொல்லக்கூடிய அந்த எல்லா கலைகளும் சேர்த்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மிசில்குவான்னு சொல்லக்கூடிய கலை அருங்காட்சியகம் சொல்லக்கூடிய அந்த இடம் தான் மிசில்குவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு படத்தில் வந்து பாட்டு வரும், படத்தில் வந்து இது வரும் அப்படி கிடையாது. இங்கே வந்து என்னென்னா வந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய, மேடை நாடகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. டிக்கெட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லைவ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் நடக்கும், இல்லைனா வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பியானோ வாசிக்கிறதோ, இல்லை புல்லாங்கல் வாசிக்கிறதாகட்டும், இல்லை கிட்டார் வாசிக்கிறதாகட்டும், இல்லைனா வந்து வீணை போன்ற பெரிய ஒரு இசைகள் வாசிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொரிய மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம ஒரு சூப்பர் சிங்கரில் வருது இல்லையா, நிறையா சேனல்களில் வரக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள், பாட்டு பாடுறதாகட்டும், இந்த எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே வந்து அதுக்கு உண்டான அரங்கம்லாம் தனியாக இருக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹால்னு சொல்லக்கூடிய அரங்கம் தனியாக இருக்குது. அது வந்து கொரியாவில் சியோல் சிட்டியில் ஒரு பெரிய ஒரு மிசில் குவான்னு சொல்லக்கூடிய அருங்காட்சியகம், கலை அருங்காட்சியகம் சொல்லக்கூடிய இடம் தான் மிசில் குவான் சொல்லுவோம், அது வந்து இங்கே இருக்குது. அங்கே வந்து இந்த போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுனா ஜஸ்ட் வந்து சாச்சின் குவான் அப்படின்னா என்னென்னா, சாச்சின்னா ஃபோட்டோ எடுக்கிற இடம் அவ்வளோதான், குவான்னா இடம்னு சொல்லியிருக்கேன்,
சாட்சின்னா வந்து ஃபோட்டோ, அதை புகைப்படம் எடுக்கக்கூடியது சாட்சின். நான் கொஞ்சம் கூட்டத்தில் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சாட்சின் அப்படின்னா வந்து புகைப்படம், சாட்சின்னா ஃபோட்டோ, புகைப்படம். புகைப்படம் எடுக்கக்கூடிய இடம் வந்து சாட்சின் குவான். சா சின் சின்னு வேணாம், சின் சின் சாட்சின் சாட்சின் குவான். ஓகே, சாச்சின் குவான் அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ ஸ்டூடியோ, அவ்வளோதான். சாச்சின் குவான் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ. ஒன்று அந்த எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். குவான் சொல்லக்கூடிய குவான் குவான் முடிகிற ஒரு எழுத்துக்களாக பார்த்து நான் வந்து இந்த வாரம் சொல்லலான்னு விருப்பப்பட்டேன். ஸோ அதனால் அந்த குவான் சொல்லக்கூடியது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள், அவ்வளோதான். சாச்சின் குவான் அப்படின்னா வந்து சாச்சின் குவான் அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. ஃபோட்டோ வந்து இங்கே வந்து என்னென்னா வந்து அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஸ்டூடியோவுக்கு போயிட்டு இப்போ குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த முதல் நாள் இருந்து 50வது நாள், 100வது நாள், அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இயரு, 2 இயரு, அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ எடுத்து அவர் ஆல்பமாக வந்து இது பண்ணி அந்த குழந்தை பெருசு ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு அடல்ட் ஸ்டேஜை தாண்டி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ அவங்க வந்து ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து கொடுக்குறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய சிறந்த ஒரு பொக்கிஷமாக வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது குழந்தை கருவில் இருந்ததுலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு அவங்களோட பொண்ணுக்கோ இல்லை அவங்க பையனுக்கோ ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுக்குறத வந்து அவங்க ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை விட சிறந்த ஒரு பரிசு யாருக்கும் கிடைக்காது. அப்புறம் சொல்லணும்னா வந்து அவங்க வந்து ஒரு குடும்ப ஃபோட்டோ எடுப்பாங்க ஸ்டூடியோவில் போயிட்டு. அப்புறம் அவங்கவுங்க மொபைல் இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் வந்து கலை இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோட்டோ எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள், கொரிய மக்கள். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வார்த்தைகள் இந்த வாரம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து தோசோ குவான். தோசோ குவான் அப்படின்னா வந்து தோசோ குவான், தோசோ குவான் குவான்னா வந்து இடம். தோசோ குவான் அப்படின்னா லைப்ரரி, நூலகம். பாக்முல் குவான் அப்படின்னா, பாக்முல் குவான் அப்படின்னா வந்து மியூசியம், ஜென்ரலாக இருக்கக்கூடிய மியூசியம் ஒரு அருங்காட்சியம் சொல்லக்கூடியது பாக்முல் குவான், பாக்முல் குவான். அப்புறம் கொங்குவான் அப்படின்னா வந்து பூங்கா. கொங்குவான் அப்படின்னா கொங்குவான், கொங்குவான்னா பார்க்கு, பூங்கா. மிசில் குவான் அப்படின்னா வந்து கலை அருங்காட்சியகம். மிசில் அப்படின்னா வந்து ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய மிசில், மிசுல், மிசில் குவான், மிசில் குவான். அப்புறம் சாச்சின் குவான் அப்படின்னா வந்து சாச்சின் அப்படின்னா வந்து ஃபோட்டோ, புகைப்படம். குவான்னா இடம், சாச்சின் குவான், அவ்வளோதான். தோசோ குவான், பக்முல் குவான், கொங்குவான், மிசில் குவான், சாச்சின் குவான். ஸோ இந்த 5 வார்த்தைகள் அதுக்குண்டான ஒரு சிறிய ஒரு ஒரு கதைகள் மாதிரின்னு சொன்னேன். அதுக்குண்டான ஒரு சிறிய தொடர்பு வித் கொரியன் மக்கள் எவ்வாறு அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். கண்டினியூட்டி அடுத்த வாரமும் இதே போன்ற ஒரு சிறந்த ஒரு 5 வார்த்தைகள் பற்றியும் அதற்குண்டான ஒரு சின்ன ஒரு கொரியன் மக்களுக்கும் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தொடர்புகள் பற்றியும் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அது இல்லாமல் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன பிஸி ஷெடியூல் இருந்தாலும் வாரம் வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வந்து அந்த மொழியை கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.